கொடைக்கானல் பிரையன் பூங்கா மலர் கண்காட்சிக்கு தயாராகும் வகையில் 20க்கும் மேற்பட்ட வண்ணங்கள் கொண்ட கிழங்கு ரோஜா மலர் நாற்றுகள் நடவும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கடந்த 2019 ஆண்டு கடைசியாக 58வது மலர் கண்காட்சி நடைபெற்றது. அதன் பின்னர் கொரோனா பாதிப்பால் 2 ஆண்டுகளாக மலர் கண்காட்சி நடைபெறவில்லை. இந்த நிலையில் 2022 ஆண்டு கோடை காலத்தில் 59வது மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டு ஏற்கனவே முதல் கட்டமாக நீண்டகால மலர் நாற்றுகள் மலர் படுக்கைகளில் நடவு செய்யப்பட்டது. அதன் அடுத்த படிநிலையாக சுமார் 20க்கும் மேற்பட்ட கண்கவர் வண்ணங்களை கொண்ட ஆயிரக்கணக்கான கிழங்கு ரோஜா மலர் நாற்றுகள் தோட்டக்கலை துறையால் உற்பத்தி செய்யப்பட்டு குழித்தட்டுகளில் நடவும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.